வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது போரூர் மேப். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பூனமல்லி, மவுண்ட் பூனமல்லி ரோடு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிண்டியிலேருந்து நமக்கு வந்து பூனமல்லி வரைக்கும் கனெக்ட் ஆகிற ரோடு. இப்போ இது வந்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ராமச்சந்திர பக்கம் போகிறது. இதுக்கப்புறம் நம்ம இந்த மேலே நம்ம போகிறது வந்து ஆற்காட் ரோடு. இது வழியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வலசரவாக்கம், விருகம்பாக்கம், வடபழனி போய் ரீச் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா குன்றத்தூர் மெயின் ரோடு. குன்றத்தூர் மெயின்டோடையே உங்களுக்கு கிருகம்பாக்கம் குன்றத்தூர்லாம் ரீச் பண்ணலாம். நாங்கள் இப்போ வந்து நம்ம லொக்கேஷன் செக் பண்ணலாம். நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா போரூர் ஃப்ளைஓவர்லேருந்து போரூர்லேருந்து எக்ஸாக்டாக சித்தார்த் அப்ஸ்கேல் எவ்வளோ தூரம்னு பார்த்தோம்னா 2.7 கிலோமீட்டர்ஸ். இதை சுற்றி காட்டுறது பாருங்கள். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே சென்னை மொபைல்ஸ் இருக்குது இல்லையா, அங்கேருந்து ரூட் போட்டு பார்க்க போகிறோம். டைப் பண்ணி சென்னை மொபைல்ஸ் டைப் பண்ணுற பாருங்கள். ஸோ சென்னை மொபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ரோடில் இருக்குது, ஜங்ஷன் பக்கத்தில். ஸோ அங்கேருந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம்னு பாருங்கள். சென்னை மொபைல்ஸ் குன்றத்தூர் மெயின் ரோடு ஜஸ்ட்டு 1.6 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ மெயின் ரோட்லேருந்து 1.6 கிலோமீட்டர்ஸில் ஆன் ரோடில் அவைலபிள் இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம். இங்கேருந்து உங்களுக்கு ஏர்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் 13 கிலோமீட்டர்ஸ். கிண்டி வழியாக கத்திப்பாறை போய் நம்ம ஏர்போர்ட் ரீச் பண்ணலாம். அதுக்கடுத்தது இங்கேருந்து உங்களுக்கு வடபழனி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு 9 கிலோமீட்டர்ஸ் தான். 1.6 கிலோமீட்டர்ஸ் போரூர் போயிடலாம். போரூர் ஜங்ஷன்லேருந்து உங்களுக்கு ஆற்காட் ரூட் வழியாக இப்போ சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கலாம். 13 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து, சாரி 19 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து வடபழனி வந்து பார்த்திங்க அப்படின்னா 9.2 கிலோமீட்டர். ஆற்காட் ரோடு வழியாக வடபழனி ரீச் பண்ணலாம். கிண்டி மெட்ரோ மவுண்ட் பூனமல்லி ரோட்டில் இது வழியாக போகும்போது நாங்கள் டிஎல்எஃப் எல்லாத்தையும் க்ராஸ் பண்ணி போக முடியுமான பார்க்கும். 8.9 கிலோமீட்டர்ஸ் இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து மவுண்ட் பூனமல்லி ரோடு இது. இப்போ நம்ம வந்து கிண்டியிலேருந்து வர வழியில் போய்கிட்டு இருக்கோம். இங்கே மெட்ரோ ரோக்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. இது வந்து பக்கா கமர்ஷியலான ஏரியா. ஆன் ரோட்டில் நம்ம நேராக போனோம் அப்படின்னா எங்கே போகும் அப்படின்னா உங்களுக்கு ராமச்சந்திரா வழியாக ஐயப்பந்தாங்கல், காட்டுப்பாக்கம், அதுக்கு அடுத்தது உங்களுக்கு குமணஞ்சாவடி, கரையாஞ்சாவடி, அதுக்கு அடுத்தது தான் உங்களுக்கு வந்து பூனமல்லி போகும். ஸோ குமணஞ்சாவடியிலேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா நீங்கள் மாங்காட் போகலாம். அதை தாண்டி கரையாஞ்சாவடியில் ரைட் எடுத்தால் ஆவடிக்கான வழியும் இருக்குது. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு நிறைய சிட்டிஸ்க்கு அக்சஸ் இருக்குது. நல்ல ஸ்பேஷியஸான ரோடு இது. 100 ஃபீட் ரோடு. இப்போ மெட்ரோ ஒர்க்ஸ் போய்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் பிஸியான ரோடு, டிராஃபிக் காலையில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளைஓவர் இங்கே வரும். இந்த ஃப்ளைஓவர் மூலமாக நம்ம வந்து டைரெக்டாக வந்து ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுனா வழி ராமச்சந்திரா வழியாக போக முடியும். நம்ம வந்து மேலே எடுக்காமல் கீழே ரூட்டு கீழே போக போகிறோம். இங்கே வந்து உங்களுக்கு எல்லா பேங்க்ஸுமே அவைலபிள், எஸ்பிஐ, இந்தியன் பேங்க்கு. ஸோ ஒரு 7 கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு கிடைக்காத ஒரு சிட்டியில் என்னென்ன கிடைக்குமோ அது எல்லாமே இங்கே கிடைக்கும். என்ன ஒன்று, இங்கேருந்து உங்களுக்கு மால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வடபழனியில் தான் மால் இருக்குது, நியரஸ்ட் மாலு. ஸோ அது ஒன்று தான் இல்லை, மிச்சம் எல்லாமே இங்கே அவைலபிள் உங்களுக்கு. எல்லாம் ப்ரீமியம் ஷாப்ஸ்லேருந்து எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம லெஃப்ட் எடுத்துருக்கோம் ஃப்ளைஓவருக்கு பக்கத்தில். ஸோ இந்த ஃப்ளைஓவர் கீழே தான் ஒரு சிக்னல் இருக்கும். இந்த ஃப்ளைஓவருக்கு பேர் எம்ஜிஆர் ஃப்ளைஓவர். ஸோ நேராக போக போகிறோம். இங்கே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜங்ஷன். ஸோ இங்கே ஒரு சிக்னல் இருக்கும். இந்த சிக்னலில் ஸ்ட்ரைட்டாக போனோம் பூனமல்லி. ரைட் எடுத்தோம் அப்படின்னா ஆற்காட் ரோடு. இங்கேருந்து ஆற்காட் ரோடு ஸ்டார்ட் ஆகும். ஆற்காட்னா வலவசரவாக்கம் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இப்போ நான் நடந்து போய் அந்த சிக்னல் உங்களுக்கு காட்டுறேன். லெஃப்ட் சைடில் போகும்போது குன்றத்தூர் மெயின் ரோடு இது தான். இப்போ நம்ம சிக்னல் கிட்டே போகிறோம். இந்த சிக்னலோட ரைட்டில் ஆற்காட் ரோடுக்கான வே பார்க்கலாம். ஆற்காட் ரோடு மூலமாக நம்ம வலசரவாக்கம், அடுத்தது விருகம்பாக்கம், சாலிகிராமம், வடபழனி, கோடம்பாக்கம் அப்படி கனெக்ட் ஆகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து குன்றத்தூர் மெயின் ரோடில் ஜேர்னி எடுக்கலாம்.
இங்கேருந்து நான் சொன்ன மாதிரி இதான் சென்னை மொபைல்ஸ் பாருங்கள். சென்னை மொபைல்ஸ்லேருந்து எக்ஸாக்டாக 1.6 கிலோமீட்டர்ஸில் நம்மளோட ப்ராப்பர்ட்டி ஆன் ரோடில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து கேட்டட் கம்யூனிட்டி, ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். இதுவுமே கமர்ஷியல் நிறைஞ்ச ஏரியா, இங்கே ரொம்ப பிஸியான ஏரியா, இல்லை எப்பயுமே கொஞ்சம் ட்ராஃபிக் இருக்கும். ஏன்னா அப்படின்னா இங்கே பஸ் ஸ்டாப்பும் இருக்கும், பக்கத்துலேயே ஷேர் ஆட்டோவில் ஏறுறவங்களும் இருப்பாங்களே, ஸோ சிக்னல்ஸ் க்ராஸ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, எப்பயுமே பிஸியாக இருக்கும். எக்ஸப்ட் ஆஃப்டர் 10:30 நைட், 10:30 அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். காலையில் ஒரு 6:30 முன்னாடி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இந்த லெஃப்ட் சைடில் உள்ளது ஆரி நகர் வரும், போரூரோட ஆரி நகர். இங்கே வந்து உள்ளே நிறைய கோயில் இருக்குது, ஸோ இது மூலமாக உள்ளே நீங்கள் போரூரோட சக்தி நகர் அதுக்கெல்லாம் போய் ரீச் ஆகலாம். மணப்பாக்கத்துக்கும் இங்கே இருந்த வழி இருக்குது. இங்கே வந்து ஒரு ஹோட்டல் அனுகிரகா, நிறைய கமர்ஷியல்ஸ் ஆன் ரோடு எல்லாமே கமர்ஷியல்ஸ். கொஞ்சம் உள்ளே போனோன்னா நமக்கு வீடு கிடைக்கும். ஸோ இது வந்து நாகாத்தம்மன் டெம்பிள், இந்த லெஃப்ட்டுக்கு போய் தான் காளியம்மன் கோயில் ஸ்ட்ரீட்டு. இது வழியாக போனீங்கன்னா நீங்கள் நிறைய கோயில் பார்க்கலாம் உள்ளே. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா போரூர் ஈபி பஸ் ஸ்டாப்பு, போரூர் ஈபி தான் இது. இங்கேருந்து உங்களுக்கு பக்கத்தில் ஈபி பஸ் ஸ்டாப் அவைலபிளாக இருக்கும். ரைட் சைடில் தான் உங்களுக்கு ரெட் ஏரி, இந்த ஏரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூ ஆகும். லெஃப்ட்டில் போகிறது வயர்லெஸ் ஸ்டேஷன் ரோடு. ஸோ இது வழியாக நீங்கள் மணப்பாக்கம் கிருகம்பாக்கம் போகலாம். ரொம்ப வைடான ரோட்ஸ், ஃபுல் கமர்ஷியல் ஏரியா, ஆன் ரோடு எல்லாமே, ஆன் ரோடுக்கு பிஹைண்ட் எல்லாமே ரெசிடென்ஷியல் ஏரியாஸ். இங்கே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 7 பேங்க்ஸ் இருக்குது, 9 to 10 ஏடிஎம்ஸ் இருக்குது, மண்டபமே ஒரு 3-4 மண்டபம் இருக்குது. எல்லா ப்ரீமியம் பிராண்டோட எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்ஸும் இருக்குது, ஸ்நாக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. வீட்டுக்கு வெளியே வந்தால் போதும், உங்களுக்கு தேவையான கடைத்தெருவு எல்லாமே பக்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ஏரியா. ஆன் ரோட்டில் நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இங்கே நல்ல ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் ரொம்ப பக்கம். இங்கே ஸ்கூல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சிட்டியில் இருக்க எல்லா ஸ்கூல்ஸுமே இங்கே இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி வந்து மதனந்தபுரம், கிருகம்பாக்கம் இந்த ஏரியாலாம் வரும். இதுக்குள்ளே உங்களுக்கு சிட்டியில் இருக்க எல்லா ஸ்கூல்ஸும் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு டிஎல்எஃபோட பேக் சைடு இங்கேருந்து ஒரு 4.5 கிலோமீட்டர் தான், மெயின் ரோடு வழியாக போனால் ஒரு 5 கிலோமீட்டர் வரும். ஸோ இது ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தோம் லெஃப்ட்டில், ரைட்டில் பாருங்கள் ஒரு மண்டபம் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குன்றத்தூர் லீட் ஆகிற ரோடு. குன்றத்தூருக்கு இங்கேருந்து போகும்போது கிருகம்பாக்கம்பரம், பெரிய பண்ணிச்சேரி, அதுக்கு அடுத்தது கோவூர், அதுக்கு அடுத்தது குன்றத்தூர். ஸோ இந்த ஏரியாவே, இந்த லைனே நல்ல டெவலப்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ஏரியா. இண்டிவிஜுவல் ஹவுஸ்லாம் வேணும் அப்படின்னா கோவூர் குன்றத்தூர் ஏரியாவில் தான் இப்போ நம்ம வாங்க முடியும். அரௌண்ட் 50 லேக்ஸில் எங்கன்னா கிடைக்கும்னா அங்கே தான் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் ரேடோ லேப்ஸ், டெஸ்டிங் அண்ட் ஸ்கேனிங் பக்கத்துலேயே இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாந்தி நிகேதன் வெஸ்ட் வுட்ஸ், இது கேட்டட் கம்யூனிட்டி. இதுவுமே ஆன் ரோடில் இருக்குது. நம்ம பார்க்க போகிற கேட்டட் கம்யூனிட்டி வந்து சித்தார்த் அப்ஸ்கேல், ரைட்டில் உங்களுக்கு HDFC பேங்க் இருக்குது. சித்தார்த் அப்ஸ்கேல் ரீசெண்டாக பில்ட் பண்ண கேட்டட் கம்யூனிட்டி, 6 இயர்ஸ் ஓல்டு. ஸோ இதுதான் சித்தார்த் அப்ஸ்கேலோட என்ட்ரன்ஸு. ஸோ டோட்டலாக அங்கே வந்து 3-4 பிளாக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்து ரைட்டில் பார்ப்போம், நாராயணா இ டெக்னோ ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குது. இதுதான் நாராயணா இ டெக்னோ ஸ்கூல். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக போயிட்டு எங்களுக்கு உங்களுக்கு மதனந்தபுரம், இதுவும் மதனந்தபுரம் தான். இதுக்கு அடுத்தது ஒரு சிக்னல் வரும், அது லெஃப்ட்டில் போகிறது மதனந்தபுரம் மெயின் ரோடு. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு பாய்க்கடை, பாய்க்கடையில் ரைட் எடுத்திங்கன்னா நீங்கள் பட்டூர் மாங்காடு போகலாம். இங்கே பாருங்க வில்லேஜ் மில்க், ரோஸ் மில்க் அந்தனுடைய ஃப்ரான்சைசி, அதேமாதிரி ஸ்ரீ குப்தா பவன், நிறைய ரெஸ்டாரண்ட்லேருந்து எல்லாமே இங்கே இருக்குது. A to B வந்து கிருகம்பாக்கத்தில் இருக்குது, இதுமாரி நியரில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடு, நேராக போனால் நமக்கு பாய்க்கடை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ளே பார்க்குறோம் சித்தார்த் அப்ஸ்கேல்.
மொத்தம் 4 பிளாக்ஸ் இருக்குது. ஓப்பன் கார் பார்க்கிங், கவர்டு கார் பார்க்கிங், பேஸ்மெண்ட் கார் பார்க்கிங் எல்லாமே இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு மேஜர் அம்யூனிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸ்விம்மிங் பூல், அப்புறம் ஜிம், ப்ளே ஏரியா எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுதான் சித்தார்த் அப் ஸ்கேலுடைய என்ட்ரன்ஸ் வியூ. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளே ஏரியா ப்ளஸ் கார்டன் ஏரியா, வாக்கிங் ட்ராக் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இருக்கிற ஒரு ப்ளே ஏரியா. இங்கே நீங்கள் பேஸ்கெட் பாலும் விளையாட முடியும், அது நேரத்தில் கிரிக்கெட் போன்ற கேம்ஸையும் வந்து விளையாடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கார் பார்க்கிங், இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர். அது இல்லாமல் இங்கே பேஸ்மெண்ட்லேயும் கார், இதுதான் வந்து காரிடார் ஏரியா. வணக்கம், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 3BHK. இது எங்கே இருக்குது அப்படின்னா மதனந்தபுரத்தில் சித்தார்த் அப் ஸ்கேல்ன்ற கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு 3BHK ஃப்ளாட் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஸ்பேஷியஸான 3BHK ஃப்ளாட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்சசபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து ப்ரப்போஸ்டு மெட்ரோ வந்து உங்களுக்கு ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ்லேயே ப்ரப்போஸ்ட் மெட்ரோ வந்துடும். பஸ் ஸ்டாப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வெளியே போனோம்னாலே உடனே பஸ் ஸ்டாப் இருக்கும். உங்களுக்கு எல்லாத்துக்குமான கனெக்டிவிட்டி ஷேர் ஆட்டோலேருந்து எல்லாமே இருக்குது. இது வந்து 3BHK 1421 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பில்டப் ஏரியா. யூடிஎஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 359 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் யூடிஎஸ். இது வந்து 5 வருஷம் ஓல்டு இந்த ப்ராப்பர்ட்டி. சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்க இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம் வாங்க. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பேஷியஸான ஹால் கம் டைனிங் ஏரியா. ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. இங்கே உங்களுக்கு டிவி வால் மவுண்ட் கொடுத்துருக்காங்க, இட்ஸ் அ வால் யூனிட்டு. அதே மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா டாப் ஃப்ளோர், இது 10th ஃப்ளோரு, இதுக்கு மேலே ஃப்ளோரில் டெரஸ் தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு வந்து பால்கனி, 2 பால்கனி இருக்குது. ஒன்று வந்து சிட் அவுட் மாதிரியான ஒரு பால்கனி, இன்னொரு பால்கனி சிட்டி வியூ பார்க்கறதுக்கான ஒரு பால்கனி. ஸோ 2 பால்கனியோட அமைஞ்சிருக்கிற இந்த 3 பெட்ரூம் ஹவுஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹால்லேருந்து நமக்கு கிச்சன் ஏரியா. கிச்சன் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா செமி ஃபர்னிஷ்டு மாடுலர் கிச்சன் இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இது 5 இயர்ஸ் ஆன அப்பார்ட்மெண்ட் அப்படின்றதுனால நீங்கள் வந்து ஒரு ஜென்ரல் டீப் கிளீன், நீங்கள் வந்து அர்பன் கம்பெனியில் ஒரு டீப் கிளீன் போட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ரெடி டு மூவ் கண்டிஷனில் அவைலபிளாக இருக்கிறது இந்த அப்பார்ட்மெண்ட். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட நேரல் இங்கே பார்க்க போகிறது. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பேஷியஸான பால்கனி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிஜியன்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக நமக்கு இங்கே வந்து நெட் போட்டிருக்காங்க. ஸோ இது வியூ தெரியும், இங்கேருந்து மேலே இருந்து பார்த்தோம்னா தெரியும். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல், இதுக்கப்புறம் பேஸ்கெட் பால் கோர்ட்டு எல்லாமே இங்கேருந்து ரொம்ப பக்கம் இது பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம அதையுமே பார்ப்போம். 3 பெட்ரூமே ஸ்பேஷியஸாக இருக்கிற பெட்ரூம்ஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் நம்பர் 1. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபர்னிஷிங்ஸும் இல்லாமல் அப்படியே இருக்கு. இதில் பூஜா ரூமாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் 6x6 வந்து ஒன்று போட முடியும், இல்லை 6x4 ப்ளஸ் ஸ்டடி டேபிள் அப்படின்னாலும் போடலாம். அடுத்ததான் இங்கே நமக்கு ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் டைப் ஆஃப் கிளாசெட்டோட ஹால் சீலிங் பண்ணி அவைலபிளாக இருக்குது. யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல்ஸ் தான் இங்கே. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஷியஸான மாஸ்டர் பெட்ரூம். இங்கே வந்து தனியாக ஒரே ஒரு கபோர்டு இருக்குது, இது செமி ஃபர்னிஷ் பண்ணல, ஃபர்னிஷ் பண்ணாமல் இருக்குது, பட் ஒரே ஒரு கபோர்டு மட்டும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன சிட்டி வியூ பால்கனி. இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பாருங்கள், அங்கே நமக்கு போரூர் ரெட்டேரி தெரியுது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போரூர்லேருந்து தாம்பரம் கனெக்ட் ஆகிற பைபாஸ் தான் இது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். அது வந்து பிரஸ்டீஜ் பெல்லா ரிஸ்டா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் நல்லா தெரியும் பார்த்தீங்கன்னா கீழே. இதுமே நல்லா ஸ்பேஷியஸா இருக்கு. இங்க நீங்க ஒரு சேர் போட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னாலும் எடுக்கலாம். ஒரு சூப்பர் சிட்டி வியூ காலையில பார்க்கணும் அப்படின்னா ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கடுத்தது இங்க நமக்கு ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம், இதுமே வெஸ்டர்ன் கிளாசட்டோட வாஷ் பேசினோட அவைலபிளா இருக்கு. ஸோ நம்ம 3rd பெட்ரூம் பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஷியஸான பெட்ரூம். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். இங்கே வந்து எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். இவங்க போட்டிருக்க பெட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6x6, அது இல்லாமல் ஸ்டடி டேபிள். அதோட இவங்க இந்த ரூமை மட்டும் செமி ஃபர்னிஷ் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு வார்ட்ரோப் அவைலபிளாக இருக்குது, மேலே லாஃப்ட் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்றும் அவைலபிளாக இருக்குது.
ஃபைவ் இயர்ஸ் ஓல்டில் இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட்லேயும் பெஸ்ட்டு, கனெக்டிவிட்டி அக்சசபிலிட்டிலையும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். வித்தின் 4 to 5 இயர்ஸில் உங்களுக்கு மெட்ரோ ஃபுல் ஃபங்க்ஷனலாக இருக்கும்போது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். இப்போவுமே உங்களுக்கு கனெக்டிவிட்டி நல்லாயிருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னா சைட் விசிட்க்கு என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய எக்ஸ்க்ளூசிவ் ப்ராப்பர்ட்டிஸ் நாங்கள் உங்களுக்கு கொண்டு வரோம். நன்றி. அமெரிட்டிஸ் ஏரியா பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்கிற ஒரு லொக்கேஷன். ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து நம்ம மேலே ஏறி வர மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல், அதுக்கப்புறம் வந்து ஜிம், பேஸ்கெட் பால் எல்லாமே இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து ஸ்விம்மிங் பூலுக்கான ஃபுல் வியூவும் காட்டுறேன். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்சிங் எல்லா ரூம்ஸும் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்டன் ஏரியா, இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இவங்க வந்து நீங்கள் உட்காந்து லீஷர் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக சிட் அவுட்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ க்ரீனரிஸும் இங்கே நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ்கெட் பால் கோர்ட்டு இங்கே அவைலபிளாக இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. சரி, இது வந்து என்ட்ரன்ஸு. இது உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்து அடுத்தது ஜிம் ஏரியா பார்க்க போகலாம். ஸோ இங்கே தான் நமக்கு இன்டோர் கேம்ஸ் அவைலபிளாக இருக்குது, உள்ள டேபிள் டென்னிஸ் எல்லாத்துக்குமே. இது வந்து ஜிம் ஏரியா, ஃபுல்லி ஃபங்க்ஷனலாக தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன் ப்ளே ஏரியா.